ஜாலியா சிரிச்சிட்டு இருந்த பசங்கயா. இப்போ ஒவ்வொருத்தரும் கண் கலக்கிட்டு போறாங்க. அதுலயும் இந்த ரோஹித் சர்மா மேட்ச் முடிஞ்ச பிறகு பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் கையை கொடுத்துட்டு தலையை குனிஞ்சிட்டு கண் கலக்கிட்டு போனா இருப்பாரு. பத்து மேட்ச் பயங்கரமா வின் பண்ணும், ஒரு மேட்ச் கூட தோக்காம எதுக்கு இப்படி வந்து அடி வாங்கறதுக்கா? ஆக்சுவலா வந்து ஒரு மீம் பார்த்தேன், அதுல வந்து நீங்க விளையாடுறது வந்து கிரவுண்ட்ல இல்ல, எங்களோட மென்டல் ஹெல்த்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான் போல, ஏன்னா இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் டிப்ரெஷன் இல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு மேட்சை பார்த்தா இந்த மேட்ச் தோத்துட்டாங்களா, இப்ப இதுக்கும் சேர்த்து நம்ம எல்லாருமே டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியன் கேப்டன் சொன்ன மாதிரியே வச்சு செஞ்சுட்டாங்கல்ல, அந்த ஸ்டேடியம்ல இந்தியன் ஃபேன்ஸ் தான் அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் கத்துனதை விட சைலண்டா இருந்த நேரம் தான் அதிகமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மேட்சுக்கு முன்னாடியே சொன்னா அப்படி நாளைக்கு கிரவுண்ட்ல வந்து ஒன் சைடா தான் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர்த வந்து சைலண்ட் ஆகிறதுல சாட்டிஸ்பிகேஷன் வந்து வேற எதுலுமே கிடைக்காது. கண்டிப்பா நாங்க அதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன அப்படி அப்போ புரியல, இப்போ புரியுது. இதுல வந்து கோலிக்கும் ரோஹித்துக்கு வேற இதுதான் வந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப்பா மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கப்பை கொடுத்து சந்தோஷமாவது அனுப்பி இருந்திருக்கலாம். எனக்கு முக்கியமா வந்து இந்த கோலி பையனை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 765 ரன், ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் மட்டுமே 95.63, 6 50s, 100s ஒரு 3, இதுல செமிஃபைனல்ல ஒரு 100 அடிச்சிருந்த அப்படி ஃபைனல்ல வேற ஒரு 50. இந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா டீமுக்காக ரத்த சித்தி விளையாண்டுருக்கு அப்படி மனுஷன். அப்படி விளையாண்டும் ஒரு கப்பை தூக்கி சந்தோஷப்பட முடியல. மத்த பசங்களாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மாவது ஐபிஎல்லாம் கப் அடிச்சு கொஞ்சமா சந்தோஷத்தை பார்த்துருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் கோலி ஐபிஎல்லுமே டோர்னமெண்ட் ஃபுல்லாவே 600 மேல ரன் அடிச்சு அதுலயுமே ரத்த சிந்தி விளையாண்டு ஒரு கப்பை கூட இதுவரைக்கும் ஜெயிச்சது இல்லை. இந்த ஹாப்பி எண்டிங் ஹாப்பி எண்டிங் சொல்லுவாங்கல்ல, கோலியோட வாழ்க்கையில அது எப்பயுமே வரப்போவது இல்லையாட்டிருக்கு. ஏன்னா இப்ப நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு, புண்பட்ட நெஞ்ச புண்படுத்திக்கிட்டே இருக்காங்கய்யா. இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணம் இந்த ஹம்பையர் ரிச்சர்ட் கேட்டுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் மேட்ச்க்கு முன்னாடி எல்லாம் கூட மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 T20 வேர்ல்டு கப்ல ஃபைனல் வந்தோம், இந்தியா லாஸ் ஆயிடுச்சு, அம்பையர் யாரு? ரிச்சர்ட். 2015 ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனல் வந்தோம், இந்தியா லாஸ் ஆயிடுச்சு, அம்பையர் யாரு? ரிச்சர்ட். 2016 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் வந்தோம், அதுல அம்பையர் யாரு? ரிச்சர்ட், இந்தியா லாஸ் ஆயிடுச்சு. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் வந்தோம், அதுல அம்பையர் யாரு? ரிச்சர்ட், இந்தியா தோத்துருச்சு. 2019 ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனல் வந்தோம், அதுல அம்பையர் யாரு? ரிச்சர்ட், இந்தியா தோத்துருச்சு. 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்தோம், அதில் அம்பையர் யாரு? ரிச்சர்டு தோத்துருச்சு. இப்போ ரெஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி, இந்த ஃபைனலையும் அம்பையர் யாரு? ரிச்சர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அம்பையருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து என்ன அப்படி ஒரு ஏகாத பொருத்தம்னு தெரியல. எப்போ எப்பெல்லாம் இந்த அம்பையர் மனுஷன் இந்தியாவுக்காக ஃபைனல்லையோ இல்லை செமிஃபைனலையோ வரவரோ அது எல்லாத்துலேயுமே இந்தியா தோத்துட்டு இருக்கு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. எது எப்படியோ ஆமாம் எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும் தான், ஆனால் நம்மளை விட கிரவுண்டில் வேர்வை சிந்தி விளாண்ட பிளேயர்ஸ்க்கு பயங்கர கஷ்டம் இருக்கும். நம்மளாம் தவுண்டு போயிட்டோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு யார் அடுத்த மேட்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறது? ஸோ அதனால் இந்த 10 மேட்ச் நம்மளை கெத்தாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தேன், அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்ம இந்தியன் டீமுக்கு தொடர்ந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா இன்னும் நிறைய வேர்ல்டு கப் வந்துட்டே தான் இருக்க போகுது. இவனுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த லியோ தாஸ் பிக்சர் எடுத்துட்டு தோனியோட போட்டோ போட்டு இந்த மாதிரி தோனி மாதிரி இனிமேட் எவனும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோனியோட ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ தோனியை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. லிட்டரலி வந்து நம்மளுக்கு வேர்ல்டு கப்போட அந்த டேஸ்ட்டை கொடுத்ததே யாரு? தோனி தானே. ஸோ அதுவும் ஒரு வகையில் பார்த்தா இனிமேட் யாரும் வரமாட்டாங்களே நம்மளுக்கு கப் அடிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு தோனிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃபைனலி எஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம், இன்னும் நிறைய வேர்ல்டு கப் இருக்குது அதில் ஜெயிச்சு காட்டுவோம், இதோட ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இந்த வீடியோஸ் இதுதான், இவ்வளோதான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாலும் இன்னும் இது மட்டும் இல்லை, இந்தியாவில் நடக்கிற தமிழ்நாடு நடக்கிற வேர்ல்டு நடக்கிற முக்கியமான இஷ்யூஸை பற்றி போட்டுட்டுக்கு அப்பப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்மே நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.